உகாரஸ்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தக அந்தகார நிரோதித்வா குருரித்யபிதீயதே ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வ்யோமவத்யாப்ததேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியஹம். துர்லபம் த்ரயமேவைதத் தேவானுக்ரஹஹேதுகம். மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சயஹ. ஸ்லோகம் 91 பேஜ் நம்பர். ஸ்தூலஸ்ய சம்பவ ஜரா மரணானி தர்மாஹ ஸ்தௌல்யாதயோ பகுவிதா சிசுதாத்யவஸ்தாஹ வர்ணாஶ்ரமாதீனி நியமா பஹுதா மயா ஸ்யுஹ. பூஜாவமான பஹுமான முகா விசேஷாஹ எல்லாருக்கும் கேக்குறதா கிளியர்? கார்த்திக தீபம் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னா, வீட்டையும் பார்த்துக்கணும், நம்மளையும் பார்த்துக்கணும். எங்க ஒண்ணு மிஸ் பண்ணாலும் நம்ம கஷ்டப்படுவோம். அதுல சௌரியமா இருக்கிறது வந்து, இன்னைக்கு ஒரு நாள் வரலன்னா அவர் என்ன ஏதாவது சொல்லவா போறாரு. அப்படி இருந்தும் உங்களுடைய முமுக்ஷுத்துவத்துக்கு ஒரு அடையாளமா, போன வாட்டி பர்சனலாவே கேட்டா, தீபம் இருக்கு எப்படி வர சொல்றேன். இருந்தாலும் எல்லாரும் வந்து இந்த விஷயத்த வந்து ஈடுபடுறது உங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க என்ன விஷயத்த டிராவல் பண்ண நினைச்சிருக்கீங்களோ அது இந்த ஜோதி நாள் அன்னைக்கு அந்த ஜோதி ஸ்வரூபமா நம்ம இருக்கிறத உணர்ந்து இந்த லட்சியத்தை அடையும்னு இந்த பரம்பரையாவும் இந்த சர்வ பரமேஸ்வரனும் சர்வேஸ்வரனையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, கேட்ட ஏழு கேள்விகள்ல ஏழாவது கேள்வியானது, அனாத்மா என்றால் என்ன? அனாத்மா ஆத்மாங்கிற விவேகம் தான் ஆத்ம ஞானம்னு சொல்றோம். எந்த விவேகம் எந்த அறிவு நமக்கு ஏற்படணுமோ அது கிடைச்சிருதுன்னா அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதை வந்து ஒரு முறையா, ஒரு கிரமமா, ஒரு பத்தியா வந்து இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, சிஷ்யன் அறிமுகப்படுத்தி குரு அறிமுகப்படுத்தி ஒரு கிரமமா எடுத்துட்டு போற. அப்படியே ஸ்லோகம் சொல்லி அர்த்தம் சொன்னாலும் நமக்கு புரியதான் போறது. ஆனா இங்க என்ன சிக்னிஃபிகன்ஸ், எந்த எம்பசைஸ் பண்றாரு அப்படின்னா, இந்த அறிவானது வந்து ஒரு குரு கிட்ட கேட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கு, சரியா? அதனால குரு சிஷ்யா அப்படின்னு
அவளை அறிமுகப்படுத்தி எடுத்துட்டு போகிறது. எப்படி அப்போதான் வந்து ஒரு குரு கிட்ட போய் எப்படி போய் அணுகணும், எப்படி என்னுடைய பாடி லாங்குவேஜ் இருக்கணும், மனோபாவம் எப்படி இருக்கணும், என்ன பர்பஸ்க்காக அந்த சம்பந்தமானது ஏற்படுறது, இது ஒன்று ஒன்று முக்கியம். மிச்சம் எல்லா ரிலேஷன்ஷிப் மாதிரி இதை வச்சுட்டோம் அப்படின்னா லாஸ் வந்து அந்த சிஷ்யனுக்கு தான். அப்போ குரு கிட்ட ஏற்படக்கூடிய சம்பந்தம் அஜ்ஞான நிவர்த்திக்காக மட்டுமே. இந்த சம்சாரங்கள்ல உழன்றிருக்கிற நம்ம அதுலேருந்து பர்மனண்டா விமுக்தி ஆகிறது எப்படி? ரீசன்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்மிருதி எடுத்துப்போம், பகவத்கீதா எடுத்துட்டு எப்படி ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி அவளுடைய விஷயமானது மெச்சூர் ஆகி ஒருத்தர் வந்து குருவும் ஒருத்தர் சிஷ்யனும் ஆகிறாங்கிறத நமக்கு பகவத்கீதாலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? அதனால இங்கேயும் ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சப்ஜெக்டையே டீச் பண்ணுறதுக்கு ஒரு குரு சிஷ்யனை சொல்கிற மாதிரி ஏற்படுறது. அப்போ சிஷ்யன் என்ன பண்ணணும் அந்த சம்பந்தத்தில் ஈடுபடும் போது அப்படின்னா, முக்கியமாக இந்த வேதாந்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம், கோர் விஷயம், எதனால எல்லா துக்கமும் எனக்கு இருக்கு, நான் ஏன் துக்கியா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அனுபவமும் ஏற்படுற சந்தோஷம் தாற்காலிகமாக இருக்கு, அதுவும் துக்கம் கலந்ததாக இருக்கு, பந்தப்படுத்துறது என்ன, ஏதோ ஒரு விஷயம் அதிருப்தி பண்ணிகிட்டே இருக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு, இதுக்கு வெளியில் தீர்வு கிடையாது, குருவோடைய உபதேசம் தான் இதுக்கு தீர்வு அப்படின்னு குரு கிட்ட வந்து அந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அங்கதான் உபதேசமானது ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஏழு கேள்வி கேட்டு அதுல குரு என்ன பண்றாருன்னா, முதல்ல அவனை அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஏழாவது கேள்வியை எடுத்துக்கிறேன், எது அனாத்மா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு, இந்த ஷரீரத்ரயம் தான் அனாத்மா. ஷரீரத்ரயம் அப்படின்னா மூணு விதமான ஷரீரம்னு இருக்கு, த்ரயம்னா மூணு, ஸ்தூல ஷரீரம், சூக்ஷ்ம ஷரீரம், இதுக்கு ரெண்டுத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய பீஜமா இருக்கக்கூடிய காரண ஷரீரம். ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீரத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கும், காரண ஷரீரத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க முடியாது, ஏன்னா அது காரண ஷரீரம், அது ரிசால்வ்டு ஸ்டேட்டு. எங்க வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிசால்வ் ஆகிறதோ, எங்க அது கிடையாதோ அது காரண சரீரம். அப்போ இந்த அனாத்மாங்கிறது வந்து இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை சொல்லி இந்த மொத்த பிரபஞ்சமும் அனாத்மா. அதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, எது நான் இல்லையோ அது அனாத்மா, எது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கோ அதுவும் அனாத்மா. அப்போ முக்கியமா இந்த ஸ்தூல சரீரத்தை எடுத்துட்டு நான் அப்படின்னு சொல்லும் போது, ஐ ஆம் அப்படின்னு சொல்லும் போது எங்க என்னுடைய ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்னா, ஒண்ணு உடம்ப சொல்லுவோம், இல்ல மனசை எடுத்து சொல்லுவோம், எனக்கு உடம்பே சரியில்லை, எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு நான் உடம்போடையும் மனசோடையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஐ எம் த சோ என் சோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். அதனால என்ன பண்றார் அப்படின்னா, இந்த அனாத்மா விஷயத்தை எடுத்துட்டு ஸ்தூல சரீரத்தை எடுத்துட்டு பிசிக்கல் பாடியை எடுத்துட்டு, இந்த பாடி எப்படி இருக்கு பாரு, எவ்வளோ உறுப்புகளோடு இருக்கு, இந்த பாடி வந்து எப்படி எல்லாம் மாறுதல் அடையிறது, நீ இது மேலே எப்படி இவ்வளோ பற்று வச்சிருக்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து சொல்லி 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 91 இந்த ஸ்தூல சரீர விஷயத்தை முடிக்கிறார். அப்போ 72 ஆரம்பிச்சு 72 to 91 இந்த ஸ்தூல சரீரம் எப்படி இருக்கு, இதோடைய பார்ட்ஸ் என்ன, இதோடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக படிச்சு, இதில் நீ அபிமானம் கொள்ளாதே, இதில் நீ பற்று வைக்காதே, இதில் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டியை எடுத்துடு, ஏன்னா உன்னுடைய சம்சாரம் இந்த ஸ்தூல சரீரம் நான்கிற விஷயத்தில் இருக்கு. ஸோ அதனால இது பாரு, இது உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கு, எப்படி நீ ஆக முடியும் அப்படிங்கிறது பின்னாடி கேட்க போறார். பட் அதுதான் வந்து ஐடியாலஜி, அதுதான் டெக்னிக். ஏன்னா எது எனக்கு அனுபவமா இருக்கோ அதை நான் ஆக முடியாது. சரியா?
அதனால அது அனாத்மா. இது எல்லாவற்றையும் அனுபவிக்க கூடிய எக்ஸ்பீரியன்சர் சப்ஜெக்ட் சைத்தன்ய வஸ்து அகம் ஆத்ம சைத்தன்யம். இதை வந்து நம்ம மறக்கவே கூடாது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறார் அப்படின்னா, இதோடைய அடுத்த ஸ்டேஜ் வந்து சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூல சரீரம் லைவா இருக்கிறதுக்கு சூக்ஷ்ம சரீரம் காரணம். எதனால லைவா இருக்கு, லைஃப் பிரின்சிபல் எல்லாம் சொல்றோம்ல, மெயினா சூக்ஷ்ம சரீரம் இருக்கணும். ஏன்னா அந்த சொல்ல போறாரு பின்னாடி, அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் அல்லது என்னுடைய சட்டில் பாடி தான் எல்லாமாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யத்தை கண்ணாடியில வெளிச்சம் ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி அந்த அந்த கர்ணத்தில் அது ரெஃப்ளெக்ட் ஆகிறது. நான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஐ எம் அ கான்சியஸ் பீயிங், கரெக்டா? இந்த டெஸ்க் நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி உயிர் போன ஒரு ஒரு உடம்பானது நான் ஏந்து பேசாது, கரெக்ட்? அப்போ உயிரோ உயிர்னு சொல்றது வந்து ப்ரிடாமினா பேஸ்ட் ஆன் சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்துல எவ்வளோ விஷயம் இருக்கு தெரியுமா? உடம்புலயே நிறைய பிசிக்கலாவே நீங்க ஒரு ஸ்கேன் சென்டர்ல போய் தலையிலேருந்து கால் மட்டும் எல்லாத்தையும் ஸ்கேன் எடுப்பா அப்படின்னு பண்ணேன்னா, அப்பா ஒரு பெரிய ஃபைலே கொடுப்பா உங்களுக்கு, ஸ்கேன் ரிப்போர்ட்டா எடுத்து எடுத்து ஃபுல்லா கொடுப்பா, அதை படிக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். அது மாதிரி சூக்ஷ்ம சரீரத்துல வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ப்ரிடாமினா எப்படி பிரிச்சிருக்கு அப்படின்னா, 19 பார்ட்ஸா பிரிச்சிருக்கு. ஐ ஆம் சொல்றோம் இல்லையா, மொத்த பாடிய சொல்றோம். அது சொல்றதுக்கு உள்ளுக்குள்ள 19 பார்ட்ஸ் இருக்கு. பார்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, 9 விஷயமா இருக்கு, 19 விஷயமா இருக்கு. அது என்னன்னு டீட்டெயிலாக சொல்ல போறேன். டீட்டெயிலாக சொல்லிட்டு திரும்பி இந்த ஸ்தூல சரீரத்தை டீட்டெயிலாக பார்த்த மாதிரி சூக்ஷ்ம சரீரத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காரண சரீரம், அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருனா, ஆத்மா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர வெதிரிக்தா சாட்சி அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஏன்னா நேச்சுரலா நான் தான் இந்த உடம்பு மனசு நான் வச்சிருக்கேன், கரெக்டா? அதனால இந்த 99 என்ன சொன்னார்னா, இந்த ஸ்தூல சரீரத்துக்கு தான் இந்த ஸ்தூல சரீரம் மாறிண்டே இருக்கக்கூடியது. 6 விதமான விகாரம் சேஞ்சஸ், அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷதே வினஷ்யதி. பிறக்கிறது, வளர்றது, வளர்ச்சி நிக்கிறது, நிறைய சேஞ்சஸ் ஆகிறது, ஸ்தௌல்யாதோங்கிற சடனா குண்டாரம், சடனா ஒல்லியாரம், சடனா ஹைட்டாரம். ஹைட்டானவா இன்னைக்குமே குள்ளமா ஆனதா பார்த்ததில்லைனா, குண்டானவா ஒல்லியா இருக்கா, ஒல்லியானவா குண்டா இருக்கா. ஆனா ஒரு ஹைட்டுக்கு வளர்ந்துட்டான்னா மேபி மேல வருவான தர சடனா, என்னடா 5 வருஷம் கழிச்சு இவ்வளவு குள்ளமா போயிட்டேன்னு யாரும் சொல்றது இல்லை. ஸோ மேபி அது வந்து ஒரு ஒரு ஆஸ்பெக்ட். ஆனா ஹரிசான்டலா இருக்கு பத்தல, அது வந்து மாறிண்டே இருக்கு. சரி, இந்த ஸ்தூல சரீரம் அப்படிப்பட்டது. இந்த ஸ்தூல சரீரத்துடைய ப்ராப்பர்டிஸ் எடுத்து சொல்றார், இது ஜரா மரண, சொன்ன மாதிரி இது வயோதிகத்துக்கும் ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் உட்பட்ட ஒரு விஷயமா இருக்கு, லிமிட்டட் டு பர்த் அண்ட் டெத், ஒத்துக்கலாம் இல்லையா? சரி, அப்புறம் இதோடைய சேஞ்சஸ், உடம்பானது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு காலத்துல ஒரு ஒரு விதமா மாறிட்டு இருக்கு. சரி, ரெண்டாவது. மூணாவது என்னது? சிசுதாதி அவஸ்தா. அதே விஷயத்தை எப்படி சொல்றாரு அப்படின்னா, குழந்தையா இருந்து பாலகனாயி, யூத் ஆகி, அடல்ட் ஆகி, அப்புறம் அப்படியே வயசாகி, அப்படியே இப்படி நிறைய விதமான விஷயம் மாறிண்டே இருக்கு. பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தகேயம், இது எல்லாமே ஸ்தூல சரீரத்துடைய மாற்றங்களை குறிக்கிறது. அதுக்கப்புறம் என்னது? வர்ணாஸ்ரம நியமாக. இந்த ஸ்தூல சரீர சரீர தர்மம் என்னது, இந்த சரீர தர்மம் என்னன்னு நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த சரீரம் ஒரு சொசைட்டியில இருக்கு, அந்த சொசைட்டியில எப்படி நான் நடந்துக்கணும், இது எல்லாமே வர்ண தர்மம் ஆசிரம தர்மம். என்னுடைய டியூட்டி என்ன, பர்சனலான டியூட்டி என்ன, சொசைட்டிக்கு என்னுடைய டியூட்டி என்ன, அதை தான் வந்து வர்ணாசிரம தர்மம்னு சொல்றோம்.
இதை வந்து கேட்கறதுக்கே ரொம்ப அபூர்வம் ஆயிடுது இப்போல்லாம். ஏன்னா எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் சொல்லி தரதில்லை. இது மாதிரி ஏதோ ஏதோ இடத்துக்கு வந்து வர்ணாசிரமம்னு கேட்டேனே அப்படின்னு அவாவா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தா உண்டு, இல்லைன்னா ஆற்றுல பெரியவா சொல்லி கொடுத்தா உண்டு. ஆனால் இதுதான் இதுதான் வந்து இந்த விஷயம்தான் நமக்கு வந்து மெச்சூரிட்டியை கொடுக்கறது. சரியான முறையில் ஒரு சொசைட்டியில் போலீஸ் லாயர் எந்த விதமும் யாருமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கவர்னமெண்ட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன்னா, எவ்ரி சிங்கிள் பர்சன் வர்ணாச தர்மம் 100% பண்ணிட்டானா இதெல்லாம் தேவையில்லை. சரி, அது ஒரு விஷயம். இது எல்லாமே ஒரு உடம்பு பிறக்கிறதுனா அந்த உடம்புக்கு தான் வந்து ஒரு விதமான ஜாத்தியை சொல்கிறோம், ஒரு விதமான குலத்தை சொல்கிறோம், கரெக்ட். ஸோ உடம்புக்கு இவ்வளோ விதமான விகாரங்கள், இவ்வளோ விதமான தர்மம் இருக்குது. இது எல்லாமே உடம்புடைய குணங்களை குறிக்கிறது, உடம்புடைய ஆட்ரிபியூட்ஸை குறிக்கிறது, அல்லது ப்ராப்பர்ட்டிஸை குறிக்கிறது. இதை சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன இது எல்லாமே என்ன பண்ணுறது, இந்த உடம்பு வந்து 1008 பிரச்சனை வருது, நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. பகுதா அமயாஹா ஸ்யுஹு அப்படிங்கிற, அதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு தான் வாங்கோ 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 நல்லா இருக்கேளா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது. சில பேர் நமஸ்காரம் பண்ணுறான், என்ன சில பேர் மாலையெல்லாம் போட்டு நீங்கள் வாங்கோ உங்களை மாதிரி பெரியவா கிடையாது அப்படின்னு நம்ம பூஜை எல்லாம் பண்ணுறா. அதே நேரத்தில் ஆப்போசிட்டில் என்ன ஆகிறது, இதே உடம்புக்கு தான் பார்த்தும் பார்க்காம சில பேர் போகிறா, சில பேர் டைரெக்டாகவே அவமானப்படுத்துகிறா. டைரக்டாக கூட திட்டினா பரவாயில்ல, சைலண்டாக மெசேஜ் அனுப்பிச்சுடுறா. மெசேஜ் அனுப்பிச்சுட்டா என்ன ஆகுறது, பாதிப்பானது ஏற்படுறது. முன்னாடி ஒருத்தர் வச்சுட்டு அதை ரெஸ்பாண்டும் பண்ண முடியல நம்மளால. அட்லீஸ்ட் யாராவது திட்டினா திருப்பி திட்டினா அதோட முடிஞ்சிடும். மெசேஜ் இருந்தால் அந்த ஆள் முன்னாடி இல்லையா, எவ்வளோ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். நம்ம மெசேஜ் அனுப்பிச்சா அது நமக்கு தீராது, எப்படியாவது திட்டணும்னு தோணும். இந்த உடம்புக்கு தான் மானமும் அவமானமும், கிளியர்தா? அதனால இப்படிப்பட்ட உடம்புக்கு போய் நீ இவ்வளோ அட்டாச்மெண்ட் வச்சிருக்கியே, இவ்வளோ பற்று வச்சிருக்கியே, உடம்பு தான் நான் முடிவு பண்ணியிருக்கியே, இந்த உடம்பு பார்த்துக்கிறதுக்கு மொத்த வாழ்க்கையை நீ செலவழிக்கிறியே, சிந்திச்சு பார், சிந்திச்சு பார், சிந்திச்சு பார். புரியுறதா? அப்போ இந்த தேக அபிமானம்தான் சம்சாரம். அதனால இதனால எனக்கு துக்கம் துயரம் கண்டினியூஸா இருக்கும். இது நீ என்ன செஞ்சாலும் என்ன அச்சீவ் பண்ணாலும் இப்படிப்பட்ட துக்க துயரத்திலேருந்து உன்னால மீளவே முடியாது. உன்னுடைய கோர் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா, நான் இந்த உடம்பு மனசுங்கிற தவறான நாலேஜ், அதுக்கு ஞானம்தான் உனக்கு வழி. அதனால இந்த அதுக்கு முதல் படியா தேக அபிமானம் அல்லது அட்டாச்மெண்ட் ஆன் தி பாடியை வந்து கண்டிப்பா நீ எடுத்தாகணும். அதே நேரத்துல இந்த உடம்ப எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீ யூஸ் பண்ணணும். அட்டாச்மெண்ட் இல்லாம யூஸ் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். அதை தான் வந்து 91 மட்டும் பண்ணி முடிச்சாரு. அடுத்தது வந்து சூக்ஷ்ம சரீரம் 92. புத்தீந்திரியாணி ஸ்ரவணம் த்வகாக்ஷி க்ரானம் ச ஜிஹ்வா விஷயாவபோதனாத் வாக்பாணி பாத குதமுப்யபஸ்தஹ கர்மேந்திரியாணி ப்ரவணேன கர்மசு எக்ஸலண்ட். உங்களுக்கே பாதி புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்துல 19 உறுப்புகள் சொன்னேன், பார்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஆனா அது ஸ்கேன்ல பண்ணியோ ஏதாவது ஒன்று இது பண்ணியோ அதை வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா அது சூக்ஷ்ம சரீரம். எதை கேப்சர் பண்ண முடியாதோ, எது வந்து உனக்கு அப்பியரன்ஸுக்கு இல்லையோ அது சூக்ஷ்ம சரீரம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, கிளியர்? அப்போ இங்க இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா,
பத்தொன்பது எலிமெண்ட்ல பத்தை இங்க சொல்றார். புத்தி, இந்திரியாணி, ஸ்ரவணம், துவகக்ஷி, கிராணம், ஜிக்வா, விஷய போதனார். முதல் வரியில அஞ்சு ஞானேந்திரியத்தை சொல்ற. என்னெல்லாம் அஞ்சு ஞானேந்திரியம் நீங்களே சொல்லலாம். யாருக்கா தெரியுமா முதல் ஞானேந்திரியம் என்னது? மைண்டா? உடம்பு ஞானேந்திரியம் கிடையாது. உடம்புல இருக்கக்கூடிய இந்திரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஞான இந்திரியம் ஃபர்ஸ்ட் இந்த வேர்டை பிரிச்சுக்கணும். ஞானம்னா என்னது? நாலேஜ். எந்த இந்திரியம் எனக்கு நாலேஜ் கொடுக்கறதோ அது ஞானேந்திரியம். என்னெல்லாம் நாலேஜ் கொடுக்கறது உங்களுக்கு? கரெக்ட், கரெக்டா இப்ப பாயிண்டை பிடிச்சிட்டு. முதல்ல என்ன பாக்குறேன் நான் தெரியறேன்னு? சரி, தெரியலன்னா கூட பரவாயில்ல, இத்தனை நேரம் நான் பேசினது கேட்டிருக்கணும், ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்னு கடைசியில ஒன் அவர் கேச்சு சொல்லக்கூடாது. சோ ரெண்டாவது கேட்கறது கரெக்ட். இது மட்டும் கேட்கணும், பின்னாடி நிறைய சத்தமா இருக்கு அது கேட்கக்கூடாது. இவ்வளோலாம் இருக்கு, கஷ்டமா இருக்கு, கான்சென்ட்ரேஷன் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுறது கரெக்டா? சரி, அப்புறம் மூணாவது என்னது? பிரசாதம் போச்சுன்னா இங்க வாசனை வரும் கரெக்ட். மூணாவது ஸ்மெல். அப்புறம் நாக்கு கரெக்ட். அப்புறம் டச். இது அஞ்சு, இது அஞ்சு இந்திரியம் நம்ம பார்த்துருக்கோம். திரும்பி இப்போ அட்லீஸ்ட் நீங்க சொல்லிட்டேன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகே, அப்போ அததான் இங்க சொல்றாரு. புத்தி இந்திரியாணி அப்படிங்கிற, ஏன் புத்தினா? புத்தினா இந்த இடத்துல ஞானம்னு அர்த்தம். சரி, அப்போ இந்த ஞான அஞ்சு ஞானேந்திரியத்தினால தான் என்னது இந்த இடத்துல சொல்றது வந்து ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா என்ன? ஸ்ரவணம் மரணம் நிதித்தியாசனம் இல்ல. இந்த இடத்துல ஸ்ரவணம்ங்கிறது வந்து கேட்கறத இந்திரிய சக்தியை குடிக்கிறது. ஓகே, அப்புறம் என்னது? துவகு. துவகுனா ஸ்கின். ஓகே, அப்புறம் அக்ஷிஹி. அக்ஷிஹினா தெரியும், சக்ஷு, கண்ணை குறிக்கிறது. அப்புறம் கிராணம். கிராணம்னா என்ன? ஸ்மெல், கந்தத்துக்கு கிராணம். ஓகே, அப்புறம் ஜிஹ்வா, நாக்கு. இந்த அஞ்சு விஷயமும் எனக்கு மொத்த உலகத்தோடைய அறிவு கொடுக்கறது. சப்தம், ரூபம், ஸ்பரிஷம், ரசம், கந்தம். இந்த அஞ்சு மொத்த வேர்ல்ட இந்த அஞ்சு விஷயத்துல கொண்டு வரலாம். இந்த அஞ்சு விஷயம் யாருக்கு இல்லையோ ஏற்படலையோ இந்த உலகம் அவளுக்கு கிடையாது. யோசிச்சு பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியல, ஒன்னும் கேட்கல, ஒன்னும் உணர முடியல, ஒன்னும் டேஸ்ட் இல்ல, ஒன்னும் வாசனை வரலன்னா எப்படி இருக்கும்? எப்ப எடுக்கிறேன் அது மாதிரிதான். ஓகே, சரி. விஷய அவபோதனாத். விஷய அவபோதனாத்னா இந்த அஞ்சு இந்திரியங்கள்னாலதான் மொத்த பிரபஞ்சத்துடைய அறிவு எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு முதல் வரியில சொல்றாரு. ஓகே, வாக் பாணி பாதா கதமுபஸ்தா. ஓகே, கர்மேந்திரியாணி பிரவணேன கர்மசு. அடுத்தது என்னது? ஞானேந்திரியம் பார்த்துட்டோம், கர்மேந்திரியம் அதே மாதிரி எப்படி பிரிச்சுக்கணும்? கர்மம் பண்றக்கூடிய சக்தி கர்மேந்திரியம் கரெக்ட். இப்ப நீங்க தலை ஆற்றேன், ஒண்ணு இப்படி ஆற்றேன், இல்ல இப்படி ஆற்றேன், இல்ல இப்படி ஆற்றேன் கரெக்ட். அதுக்கு ஒரு சக்தி இருக்கணுமே, புரியுது இல்லையா? அதே மாதிரி கையை தூக்குறோம், கை கால் வேலை செய்யறது, அதுக்கு ஒரு சக்தி இருக்கணும். நான் இப்ப பேசிட்டு இருக்கேன், அப்போ வாக் சக்தி இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு டெய்லி உணவானது உடம்போடைய சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான சிஸ்டம் நம்மளுடைய இரண்டு விதமான எக்ஸ்கிரீஷன் ஆர்கன்ஸ் கரெக்ட். மலஜலம் உடம்புல இருந்து வெளியில போகணும், இல்லைன்னா ஐசியூல போய் அட்மிட் பண்ணுவா நம்மள, ரொம்ப முக்கியம் அது கரெக்டா. அப்போ கை பாணி அப்படின்னா கையை குறிக்கிறது. கைனா இந்த ஆர்கன் இல்லை, வெளியில தெரியக்கூடிய பிசிக்கல் ஆர்கன் இல்லை, நம்ம சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். கைய சில பேருக்கு வந்து தூக்க முடியாது, கைய என்ன
கை தூக்கக்கூடிய சக்தி அந்த இந்திரியம் நாட் ஒர்க்கிங் அர்த்தம். புரியுது இல்லையா? அப்போ கை வந்து கர்மேந்திரியம் கிடையாது, கையை எது செயல்படுத்த வைக்கிறதோ அது கர்மேந்திரியம் பாணி. அதே மாதிரி கால், கால் நடக்கிறோம் குதிக்கிறோம் எல்லா விஷயமும் பண்றோம் பாதம், கரெக்டா? அப்புறம் ஓகே, அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வாக்கு, ஃபர்ஸ்ட் வாக்கு, வாக்கு பாணி பாத பேசக்கூடிய சக்தி. சில பேருக்கு நாக்கு இருக்கும், டேஸ்ட் எல்லாம் பண்ணுவா, ஆனா பேச்சு வராது. பார்த்துருக்கீங்களா? அப்ப நாக்கு எப்பவுமே டபுள் ரோல் பண்றது, நாக்கு டுவல் ரோல், ஒண்ணு கர்மேந்திரியமா இருக்கு, ஒன்னொன்னு ஞானேந்திரியமாவும் இருக்கு. ஓகே சரி, அப்புறம் என்னது? குதம் உபஸ்தா, மல ஜலம் கழிக்கக்கூடிய ரெண்டு விஷயம். ஓகே ஓகே, இப்போ எவ்வளோ ஆச்சு? 5 + 5 = 10 ஆச்சு. கர்மேந்திரியாணி பிரவணேன கர்மசு. அப்போ இந்த 5 இந்திரியங்கள்னால கர்மமானது ஏற்படுறதுனால உன்னால செயல்பட முடியாது. கிரியாசக்தின்னு சொல்லுவோம், நிறையா தேவி ஸ்தோத்திரத்தில் படிச்சிருக்கோம், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியா, இந்த கிரியாசக்தி இந்த 5 கர்மேந்திரியம் கொடுக்கறது. அதுதான் இங்க பிரவணேன கர்மசு, இவை இவை 5 நாள் கர்மமானது ஏற்படுறது அப்படின்னு சொல்றாரு. ஸோ 5 + 5 = 10 ஆயிடுது. அடுத்த ஸ்லோகம் 93. ஓகே, நிகத்யதேந்தஃ கரணம் மனோதீஹி அஹம் சித்தமிதி ஸ்வவ்ருத்திபிஹ மனஸ்து சங்கல்ப விகல்பனாதிபிஹ புத்திஃ பதார்த்த வியவசாய தர்மதஹ பதார்த்தாத் வியவசாய. வெரி குட். இப்ப என்ன சொல்றாருன்னா, மிஸ் பண்ணிட்டோமா? இல்ல இல்ல, ஓகே கரெக்ட். யூஸ்வலாக என்ன பண்ணுவான்னா, இந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரம் சொல்லி பஞ்சபிராணா சொல்லி அப்புறம் அதை சொல்லுவா. இந்த இடத்துல கொஞ்சம் மாறி இருக்கு, பரவாயில்ல. அப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றதுன்னா, மனசு புத்தியை எடுத்து சொல்றது, அல்லது அந்த கரணம், வெளியில் இருக்கக்கூடிய பாஹ்ய கரணம் பார்த்தோம் நம்ம, அதே மாதிரி இது அந்த கரணம். அந்த கரணத்தில் 4 விஷயம் இருக்கு. என்னது? மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், சரியா? அதுதான் வந்து இந்த 2 ஸ்லோகத்தில் எடுத்து சொல்றார். ஸ்வவ்ருத்திபிஹி, ஸ்வவ்ருத்திபிஹி அப்படின்னா என்ன? இந்த அந்த கரணத்துக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அல்லது மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு, சரியா? அது அதை கொண்டு இதுக்கு பேர் வந்திருக்கு. ஓகே, அப்போ சூக்ஷ்ம சரீரம்னு பார்த்தது வந்து 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம் பிளஸ் அந்த கரணம். அந்த அந்த கரணம், அந்த அந்த கரணத்துக்கு 4 மோட் இருக்கு, மோட் 1, மோட் 2, மோட் 3, மோட் 4 அப்படி வச்சுக்கோங்க. இல்ல ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2, ஃபங்க்ஷன் 3, ஃபங்க்ஷன் 4, 4 விதமான செயல்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அது என்னது அப்படின்னா, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். கிளாஸ் இருக்கு இன்னைக்கு, வீட்டில் தீபம், ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன், போலாமா வேண்டாமா? போயிடலாம். எப்படி போக முடியும்? வேண்டாம், போலாம், போக வேண்டாம், போலாம், போக வேண்டாம், போலாம், போக வேண்டாம், போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா, இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம சப்போஸ் அப்படியே ஓடித்து வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு சங்கல்ப விகல்ப, டவுட்லயே இருப்போம், இதுவா அதுவா இதுவா. அதுவும் மெயினா எங்க அப்படின்னா,
நீங்கள் வந்து போத்தீஸ்க்கோ இல்லை ஏதாவது புடவை கடைக்கு போனேன்னா இதுவா அதுவான்னு வராது. இதுவா அதுவா 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 இதுவா அதுவா 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 அப்படின்னு ஒரு 10 ஐட்டம் இருக்கும். எதை எடுக்கிறதுன்னு தெரியாது. ஒன்று எடுக்க போவோம், இந்த கன்ஃபியூஷனில் ஒரு 4 எடுத்துன்னு வந்துடுவோம். இல்லை எல்லாமே நல்லா இருக்கு, ஏதாவது ஒன்றுன்னு டிசைட் பண்ண முடியல. அந்த அந்த டைலமா அப்படி சொல்லுவோம், என்னன்னு எனக்கு தெரியல நீ சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம். அப்போ இதுவா எப்பவுமே ஒரு டவுட், எல்லாமே எண்ணம் தான், எல்லாமே தாட் தான். அந்த கரணம்னாலே எந்த எந்த இடத்துல வந்து உன்னுடைய எண்ணங்கள் ஏற்படுறதோ அது அந்த கரணம். சிம்பிளா இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஒரு விதமான எண்ணம் ஏற்படுறது, அதுல ஒரு விதமான தாட் என்னது அப்படின்னா இதுவா அதுவா. ஓகே, சங்கல்ப விகல்ப போலாமா வேண்டாமா, பண்ணலாமா பண்ண வேண்டாமா, கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா, சாப்பிடலாமா வேண்டாமா, இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா, இப்ப தூங்கலாமா அப்ப தூங்கலாமா, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இதுவா அதுவா. சாய்ஸ் கொடுத்தாலே நமக்கு இந்த இதுல போயிடும், நீ ஏதாவது சொல்லுப்போ சரியா. இது ஒரு விஷயம். ரெண்டாவது அதுவே கண்டினியூ பண்ணலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கண்டிப்பா இன்னைக்கு போறோம் கிளாஸுக்கு, டிசைட் பண்ணிட்டேன், நிச்சயம் பண்ணிட்டேன், இதை தான் நான் பண்ண போறேன். அது புத்தி, கரெக்ட், டிசைட் பண்ணியாச்சு. நீங்க முன்னாடி ரத்னகிரீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா இல்லையா? வந்திருக்கோம். அப்போ நேச்சுரலா அந்த போகக்கூடிய வழி, சப்போஸ் உங்களுக்கு வழி மறந்து போயிடுத்துனா என்ன பண்ணுவேன், கஷ்டம். சோ போயிருந்தா கூட மறக்காம இருக்கணும் வழி. அப்ப இந்த சித்தம்ங்கிறது என்ன பண்றதுன்னா நேச்சுரலா இப்படி நீ வழியில போகணும் அப்படின்னு ரிகலெக்ட் பண்றது, மெமரி, கரெக்ட். அங்கேருந்து இங்க வரத்துக்கான வழி உனக்கு தெரியணும். எப்படி நீ வந்தாலும், ஆட்டோல வந்தாலும் கார்ல வந்தாலும் நடந்து வந்தாலும் நேச்சுரலா உனக்கு போகக்கூடிய வழி தெரிஞ்சிருக்கு, அது சித்தத்தை குறிக்கிறது. ஓகே, இப்ப யாராவது வரலன்னு வச்சுக்கோங்க, உங்களை போன் பண்ணி கேக்குறா, நேத்துக்கு கிளாஸ் இருந்ததா? கிளாஸ் இருந்ததே, நான் போயிருந்தேனே, என்ன சொல்றேன் பதில் என்ன சொல்றேன், ஐ வெண்ட், நான் போனேன். அப்ப யாரை குறிக்கிறேன், அது அகங்காரம். புரியுதா? போலாமா வேண்டாமா, போக போறேன், எப்படி போகணும், நான் போனேன், மனசு புத்தி சித்தம் அகங்காரம். ஈஸியா இருக்குல்ல, புரியுறது? இதை நீங்க எல்லா இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கணும். அததான் இங்க சொல்றாரு, மனஹா து சங்கல்ப விகல்ப நாதிபிஹி ஆதிபிஹி. சரியா, மனசு எப்படி இருக்குமா? டவுட்டிங் ஃபேக்டர் ஆஃப் தி அந்தகரண இஸ் மைண்ட் ஆர் மனஹா. ஓகே, அப்புறம் என்ன, நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் ஏற்படும், இது பிடிச்சிருக்கு அது பிடிக்கல, காம குரோத லோப இதெல்லாமே மனசுடைய ஃபேக்கல்டி. அப்புறம் என்னது, புத்தி பதார்த்தாக அத்தியவசாய தர்மத்தா. அப்ப என்ன, அந்த கரணத்துடைய டிசைடிங் ஃபங்க்ஷன் அது புத்தி அப்படின்னு டெபினிஷன் கொடுக்கிறாரு இங்க, கரெக்ட். டெசிஷன் எடுத்துட்டோம் எப்படி பண்ணணும், அது புத்தி. புரிஞ்சது இல்லையா? அததான் இங்க சொல்றாரு, நிகத்யதே அந்த கரணா. அந்த கரணா என்ன, இது உள்ள இருக்கக்கூடிய கரணம். ஓகே, மனோதிஹி அகங்கிருதி மிதி ஸ்வவிருத்திபிஹி. அந்த கரணம் கடந்து வந்து 4 விஷயம், அது மனசு புத்தி சித்தம் அகங்காரம். அதுல மனசு என்னது, சங்கல்ப விகல்பா. அதுக்கப்புறம் புத்தி என்னது, எது நிச்சயம் பண்றதோ, பதார்த்த அத்யவ சாய, ஏதாவது ஒரு விஷயத்தை டிசைட் பண்றக்கூடிய ஃபேக்கல்டி புத்தி, இதுவா அதுவான்னு டவுட் பண்ற ஃபேக்கல்டி மனசு, மிச்ச ரெண்டு என்னது, 94. அத்ராபிபானத
அத்ராபிமானாதஹ மித்ய அஹம் கிருதிஹி ஸ்வார்த்தானுசந்தான குணேன குணேன சித்தம். இங்க எது சொல்றார் அப்படின்னா, அகம் இது அபிமானாத் அகங்காரா. ஓகே, எப்ப வந்து நான் தூங்கினேன், நான் சாப்பிட்டேன், நான் வந்தேன், நான் போனேன், எனக்கு உடம்பு சரியில்லை, எப்போ என்ன நான் நான் நான், தமிழ்ல வந்து அகம்பாவம்னு சொல்லுவோம் இல்லையா, நான் 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 எதை குறிக்கிறேனோ அது அகங்காரம். ஐ ஆம், ஐ ஐ டிட் இட் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அது வந்து அகங்காரம். ஓகே, எனக்கு நான் கேட்டேன், நான் பார்த்தேன், இது எல்லாமே அகங்கார விருத்தின்னு பேரு. விருத்தினா தாட். ஓகே, சரி, அப்போ எங்கெல்லாம் வந்து செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் அந்த ஏற்படுறதோ அது வந்து அகங்காரம். ஓகே, அத்த அபிமானாத், அப்பனா அபிமானாத்னா ஐடென்டிஃபிகேஷன், செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஆனா என்ன பண்றேன் நான் இப்போ, இது பியூட்டிஃபுல்லான விஷயம், இதை சொல்றேன் நான். அதுக்கப்புறம் என்னன்னா, சித்தம் ஸ்வார்த்தானு சந்தான குணேன. இப்ப நீங்க கம்ப்யூட்டர் வச்சுருக்கு, கம்ப்யூட்டரை கூட விடுங்க, அதெல்லாம் அந்த காலம் வச்சுருக்கோம், மொபைல் போன் அப்படின்னா ஒருத்தருக்கு எடுத்து ஃபோன் பண்றோம், கரெக்ட். ஃபோன் பண்றதுக்கு என்ன வேணும், ஃபோன் வேணும். ஃபோன்ல என்ன இருக்கணும், ஃபோன் பண்றதுக்கு சிம் கார்டு இருக்கணும், சரி. அந்த சிம் கார்டில் என்ன இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும்னா, ஃபோன் நம்பர் இருக்கணும். ஒன்று ஃபோன் நம்பர் ஃபோனுக்குள்ள இருக்கணும், இல்லை உங்களுக்குள்ள இருக்கணும், ஏதோ உள்ளுக்குள்ள இருக்கணும், அதோடைய ஸ்டோரேஜ் எங்கேயாவது இருக்கணும். அப்போ நம்ம அட்லீஸ்ட் அந்த ஸ்டோரேஜ் ஆகுது 16 GB, 8 GB ஏதோ ஒன்று சொல்லுவான். நம்மளுடைய உடம்புக்கு என்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸு சொல்ல முடியுமா? இன்ஃபைனைட்டுன்னு சொல்லலாம், ஒன்றும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான், இவ்வளோ ஜிபி தான் மனுஷனால ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படி கிடையாது, போயிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. ஓகே, வியாசர் மட்டுமே சத்துரு வேதத்தையும் அழகாக பிரித்து என்ன பகவத்கீதா கொடுத்து 18 புராணம், 18 உப புராணம், இதெல்லாம் ஸ்லோகம் கனெக்ட் பண்ணி பாருங்க, லட்ச லட்சமாக போகிறது. அப்படின்னா அவளுக்கு எவ்வளோ மெமரி இருக்கணும், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அப்படி இருக்கு. அப்போ அனுசந்தானம் அப்படின்னா பவர் டு ரிகலெக்ட், பவர் டு ரெட்ரீவ், ஒரு விஷயத்தை திருப்பி கொண்டு வருது. ஓகே, அந்த எபிலிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து சித்தம்னு சொல்றது இங்க அனுசந்தானம். ஓகே, அதுக்கப்புறம் என்னது, இதே என்ன ஆகும்னாக்க, நமக்கு நல்ல விஷயம்லாம் ஞாபகம் வந்தா பரவாயில்ல, எல்லாம் கெட்ட விஷயம்லாம் நல்லா ஞாபகம் வரும். ஒரே ஒரே இன்சிடென்ட்ல நல்லதெல்லாம் மறந்துடும், கெட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கும், அது வந்து திருப்பி 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 தொல்லை பண்ணும். அதனாலதான் பிரிவா என்ன சொல்லியிருக்கான்னா, யாரெல்லாம் நன்மை நமக்கு செய்திருக்காளோ அதை ஞாபகம் வச்சுக்கோ, ஏதாவது தப்பா ஏதாவது செஞ்சிருந்தானா உடனே மறந்துடும். அப்போ இதே சித்தத்துடைய பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு, நல்லதெல்லாம் ஞாபகம் வரும். இப்ப இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு மறக்காமே அப்படியே இருந்திருத்தோம், இப்போ 27 கிளாஸ் ஆயிருக்கு, எல்லாமே ஞாபகம் இருக்கு, இருக்கலாம் இருக்கும் என்ன, இன்னும் நல்ல விஷயம் தானே அது. நமக்கு என்னன்னா ஜென்ரலாகவே எல்லாத்தையுமே மறந்துடுறோம், நல்லதும் சரி கெட்டதும் சரி, அட்லீஸ்ட் நல்லதை மறக்கக்கூடாது, கெட்டதை மறந்தால் நல்லது. ஓகே, அப்போது இந்த சித்தத்தில் காஷாயா அப்படிங்கிற உபனிஷத் காரிக்கால சொல்கிறோம், காஷாயனா எல்லாம் நெகட்டிவ் விஷயம்லாம் ஞாபகம் வருது. ஓகே, அப்போது இதுதான் வந்து மனசு புத்தி சித்தம் அகங்காரம்னு பார்த்தோம், எவ்வளோ பார்ட்ஸ் ஆயிருக்கு இப்போது, அடுத்தது பஞ்சபிராண பார்க்கலாம். அப்போ இந்த 19 விஷயம்னு நம்ம சொன்ன முன்னாடி, இந்த 19 விஷயத்தை கூட நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், நான் கேட்டேன், நான் பார்த்தேன், நான் நுகர்ந்தேன், நான் உணர்ந்தேன்
அப்படின்னு சொல்றது இந்த அகங்காரம் மட்டும் மிச்ச எல்லா பைனட் பார்ட் கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய விஷயமா இருக்கு, அது அகங்காரம். புரிஞ்சது இல்லையா? ஓகே, அப்போ அடுத்த ஸ்லோகம் 95. பிராணாபான வியாணாதான சமானா பவத்யசோ பிராணஹ ஸ்வயமேவ வ்ருத்தி பேதாத் விக்ருதேர் பேதாத் சுவர்ணம் சலிலாதிவத். இந்த ஸ்லோகத்துக்கு பேரு விஷம விருத்தின்னு பேரு. டேய் விஷமம் பண்ணாதடா அப்படி சொல்லணும்ல. எல்லாமே ஒரு ஒரு ஏதோ ஒரு மீட்டர்ல வரும், 2 மீட்டர். ஒண்ணு வந்து திருஷ்டுப், ஒன்னு அனுஷ்டுப் மீட்டர்னு 2 இருக்கு. இது எதுலையுமே வராம அப்படியே படிக்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்கு, சரியா? இது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது சைடு இன்ஃபர்மேஷன். ஓகே, இங்க என்ன சொல்றது? 5 கர்மேந்திரியத்தை பார்த்தோம், 5 ஞானேந்திரியத்தை பார்த்தோம், அப்புறம் 4 அந்த கர்ணத்தில் இருக்கக்கூடிய 4 விஷயத்தை பார்த்தோம். 4 அந்த கர்ணம் சொல்லக்கூடாது, ஒரே அந்த கர்ணம். 4 ஃபங்க்ஷன்ல பார்த்தோம், கரெக்டா? ஓகே, இப்ப முக்கியமா ஒரு விஷயம் பார்க்கிறோம் இந்த ஸ்லோகத்துல, என்னன்னா பிராணனை குறிக்கிறது. எது பிராணன்? பிராணனா நமக்கு என்ன சொல்லுவோம்? சில பேர் மூச்சுன்னு சொல்லுவோம், சில பேர் எனர்ஜின்னு சொல்லுவோம், என்ன சில பேர் என்ன சொல்லுவோம், உயிர் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்ட்? அப்ப எதுதான் பிராணன்? அப்ப இங்க அழகா வந்து இந்த விஷயம் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிராணன் சொன்னேன் அப்படின்னா அதுல அகைன் 5 மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு, இல்லது 5 ஃபங்க்ஷனிங் இருக்கு ஒரே பிராணனுக்கு. அந்த 5 என்னது அப்படின்னா பிராணஹா, 2வது வியாணஹா, அபானஹா, உதானஹா, சமானஹா. அப்போ பிராணஹான்னு சொன்னோம் அப்படின்னா அது எதை குறிக்கிறதுனா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் குறிக்கிறது. என்ன ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்? மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியில வருது. ஓகே, கரிமலை வாயு எரிமலை வாயு ரெண்டுமே, அது சயின்ஸ்ல எப்படி சொல்லுவோம், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. மரத்துக்கெல்லாம் எப்படி, செடி கொடிக்கெல்லாம் எப்படி, ஆப்போசிட். அதோடைய நமக்கு எது எப்படி ஆக்சிஜன் தேவையோ செடிகளுக்கெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு தேவை. அதனால நிறைய ஓசோன் அதிகமா இருக்குலாம் சொல்லுவா சில பேர். ஏன் தெரியுமோ, நிறைய செடி கொடி பக்கத்துல இருந்ததுன்னா நேச்சுரலா நீங்க கனெக்டட். நல்ல மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னா நிஜமாவே வலிக்கும் மரத்து செடிக்கலாம். ஓகே சரி, அப்புறம் என்னது? வியானா. வியானா அப்படின்னா என்டையர் சர்க்குலேட்டரி சிஸ்டம். உங்களுக்கு நீங்க மாத்திரை போட்டுக்கிற இல்லையா, தலை வலிச்சாலும் காலு வலிச்சாலும் இடுப்பு வலிச்சாலும் மாத்திரை எப்படி போட்டுக்கிறோம், வாயில தான் போட்டுக்கிறோம். அது எப்படி அது கரெக்டா சரியாருது? இது நீங்க தலைவலிக்கு வச்சுக்கோங்கோ, இது நீங்க இடுப்பு வலிக்கு வச்சுக்கோங்கோ, ரெண்டும் உள்ளதான் போறது. அது எது அது? சப்போஸ் தலைவலிக்கு பதிலாக நான் இடுப்பு வலி மாத்திரை போட்டுட்டேன்னா அது கொஞ்சம் தலைக்கு தள்ளி உள்ளாமே ஆகாது. அப்போ இந்த வியானா பிராணன் சர்க்குலேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. எந்த எந்த இடத்துக்கு என்ன தேவையோ அது கொண்டு போய் சேர்க்கறது, கரெக்டா? அப்போ என்டையர் சர்க்குலேஷன். அப்ப நம்ம என்னது? அப்பானா. அப்பனா என்ன? அப்பனா அப்படின்னு சிவனை சொல்லாதீங்க, அப்பானா. அப்பானா நம்மளுடைய எக்ஸ்கிரீஷன் ஃபங்க்ஷனிங் எல்லாமே கரெக்டா நடக்கணும். சாப்பிட்டது எப்படி ஆகிறது? ஒண்ணு வந்து நியூட்ரிஷனாக ரத்தமா மாறுறது, ஒரு பகுதி வந்து உங்களுடைய மனசா மாறுறது, இன்னொரு பகுதி தேவையில்லை வெளியில போய் ஆகணும், உள்ளே இருக்கக்கூடாது. அது அப்பானா பார்த்துக்கிறது. ஓகே, அடுத்தது என்னது? சமானா. கடைசியா உதாரணம் பார்க்கலாம். சமானா, சமானா என்ன பண்ணும் தெரியுமா? டைஜஸ்ட் பண்ணும். பசிக்கிறதா?
ஆமா பசிக்கிறது, இப்ப பசிக்கிறது, என்ன பண்ண சொல்றேன், முடிஞ்சிடும் சீக்கிரம் முடிஞ்சிடும் கிளாஸ் பண்ண. பசிக்கிறதுன்னா சாப்பிட்டா என்ன ஆகும், திரும்பி கொஞ்ச நேரத்தில் பசிக்கும், திரும்பி கொஞ்ச நேரத்தில் பசிக்கும். காத்தால மத்தியானத்துக்கு முன்னாடி, மத்தியானம், மத்தியானத்துக்கு அப்புறம், சாயந்தரம், ராத்திரி, விட்டா மிட் நைட் கூட பசிக்கும். சில பேர் ஆறு வேளை சாப்பிட்றவெல்லாம் இருக்கா, பரமசக்திசாலி. கரெக்டா கரெக்டா பசிக்கிறது இல்லை, அப்ப என்ன ஆகணும், சாப்பிட்டா என்ன ஆகுறது, டைஜஸ்ட் ஆகுது. சமானாவுடைய சக்தி டைஜஸ்ட் ஆகும். அவ அதுக்கு தான் வந்து பிரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் சமானா அதிகமாக இருக்கும், சமானா மேக்சிமம்ல இருக்கும், ஏன்னா கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். ரெண்டு உயிர் இருக்கு இல்லையா, ரெண்டு பேருக்கும் போகிறதுனால அவளுக்கு கண்டினியூஸாக சாப்பாடு கொடுக்கும். இப்போ அந்த சமானாவுடைய சக்தி அது டைஜஷன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற இதெல்லாம் சரி ஓகே. அது கடைசி என்னது, உதானா இருக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம். உதானா, உதானாக்கு வந்து ரிவர்சிங் சிஸ்டம்னு பேர். ரிவர்ஸ் பண்ணும், என்ன ரிவர்ஸ் பண்ணும், வண்டியை ரிவர்ஸ் கேர் போட்டால் என்னாகும், பின்னாடி போகும். சப்போஸ் நீங்கள் சாப்பிட்டு ஏதாவது ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணும், உடம்பு ரிவர்ஸ் கேரில் வெளியில் வரும், வெளியில் வரும். அது மட்டும் இல்லை, எப்படி நீங்கள் பிறந்தேலோ, பிறந்து இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, ஒரு டைத்தில் என்னானோ போயிட்டான், போகணும்ல, அது அந்த போகிறக்கூடிய சக்தி உதானாக இருக்கு. உதானா தான் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை, அந்த கர்ணத்தை இது பண்ணி அடுத்த ஜென்மாக்கு எடுத்துகிட்டு போகும். உதானா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கணக்கு கவுண்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்ன கவுண்டர், மூச்சு மாதிரி இவ்வளோ கணக்கு இருக்கு. அதை தான் வந்து என்ன சொல்லுவோம், இவ்வளோ சந்திரனுடைய 1008 இது பார்த்தவன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா, என்ன கணக்கு தெரியுமோ, இவ்வளோ வாட்டி நீ மூச்சை விட்டுட்டேன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆளுக்கு ஒரு கணக்கு இருக்கு, உதானா தான் அதை மெயின்டைன் பண்ணும். உதானா 0 ஆயிடுத்துன்னா என்னாகும், டபக்குன்னு அங்கேயே விழுந்துட வேண்டிதான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து பஞ்ச பிராணா, பவத்ய அசௌ பிராணா. சரி, அஞ்சு பிராணன் இருக்கா ஒரு பிராணன் இருக்கா, இந்த கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்கு உதாரணம் கொடுக்குற, எப்படி சுவர்ணவத்து, என்ன சுவர்ணவத்து, ரெண்டாவது லைன்ல பாருங்க, சுவர்ணவத்து, சுவர்ணவத்துன்னா ஸ்வர்ணவத்து. இப்ப நீங்களே இப்படி போய் கண்ணாடி முன்னாடி நின்னு வச்சுக்கோங்க, ரெண்டு காது, அப்புறம் செயின், அப்புறம் இதெல்லாம் இப்போ சாதாரணமா இங்கெல்லாம் போட்டுக்க மாட்டோம், வளையல் போட்டுப்போம்ல, வளையல், அப்புறம் கையில மோதிரம் இருக்கும். சப்போஸ் இது எல்லாமே உண்மையான தங்கம்னு வச்சுப்போமே, என்ன ஆகிறது, எவ்வளவு தங்கம் இருக்கு, எவ்வளவு தங்கம் போட்டுருக்கேன் நீங்க, கழுத்துல ஒரு தங்கம், கையில ஒரு தங்கம், காதுல ஒரு தங்கம், அப்படி சொல்ல மாட்டோம் ரைட். கையில மோதிரம், கழுத்துல செயின், காதுல தோடு, மூக்குள்ள மூக்குத்தி, ஆனா எல்லாமே இப்ப நீங்க எல்லாத்தையும் சேர்ந்து ஜிஆர்டியோ லலிதா ஜுவல்லரியோ போய் குட்டையில் வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான், அந்த தங்கத்தை கொடுங்க, இந்த தங்கத்தை கொடுங்க, அப்படி கேட்க மாட்டான், எல்லாத்தையும் ஒன்னா போடுங்கம்மா, தங்கம் இவ்வளோ இவ்வளோ கிராம் அப்படின்னு தானே சொல்லுவான். அப்ப என்ன புரியுது, தங்கம் ஒரு தங்கம், ஆனா அதுக்கு எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதே தங்கத்தை மோதிரமாகவும் காது தோடாகவும் செயினாகவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பு, அதனால அதோடைய யூட்டிலிட்டியும் பிரயோஜனமும் டிஃப்ரெண்ட். அட்லீஸ்ட் இன்னும் அந்த ஃபேஷன் வரல, செயினை தூக்கின்னு காதில் தொங்க விட்டுக்கோ அப்படின்னு. ஓகேயா, அப்போ அதே மாதிரி சலீலவத்து, சலீலவத்துன்னு என்ன, ஜலம். இந்த பக்கம் போனேன்னா பீச் இருக்கு, பீச்சுங்கிறது எதை குறிக்கிறேன், சமுத்திரத்தை குறிக்கிறோம், அதே சமுத்திரம் ஓஷன் சொல்றோம், ஆறு சொல்றோம், நதினு சொல்றோம்,
குட்டை, குளம், கரெக்ட். இதெல்லாம் எதை குறிக்கிறோம்? கிணறு. இவ்வளவு பேர் சொன்னாலும் அதே ஜலத்தை தானே குறிக்கிற, கரெக்ட். அந்தந்த இடத்துக்கேத்த மாதிரி அதோடைய பேர் வேறையா இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ள ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஒரே பிராணனை அஞ்சா சொல்றோம். எப்படி அந்த கர்ணத்தை நாலா சொன்னோமோ, ஆனா ஒண்ணுதானோ, பஞ்ச பிராணனும் ஒண்ணுதான். அததான் ஸ்வயம் ஏவ விருத்தி பேதா. எங்க பேதம் இருக்கு அப்படின்னா ஃபங்க்ஷனிங்ல பேதம் இருக்கு, ஆனா இருக்கிறது ஒரு பிராணன் தான் அப்படின்னு பஞ்ச பிராணனை சொல்ற. அப்ப என்ன பார்த்தோம்னா, அஞ்சு கர்மேந்திரியம், அஞ்சு ஞானேந்திரியம், அப்புறம் மறந்து போச்சு எனக்கு, அந்த கரணம் நாலு, அப்புறம் பஞ்ச பிராணன். அப்போ ஃபைவ் பிளஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபைவ் எவ்வளோ? கால்குலேட்டரா? பத்தொம்பது ஆச்சா? பத்தொம்பது ஆச்சு. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போறாருன்னா, இந்த பத்தொம்பது விஷயத்த வந்து அழகா குரூப் பண்ண போறார் சங்கர். அது என்னங்கிறது பார்க்கலாம். 96 வாகாதி பஞ்ச ஸ்ரவணாதி பஞ்ச பிராணாதி பஞ்ச பிரமுகாணி பஞ்ச புத்தியாத வித்யா பிச்ச காம கர்மணி பர்யஷ்டகம் சூக்ஷ்ம ஶரீரமாஹு புர்யஷ்டகம் சூக்ஷ்ம ஶரீரமாஹு புரி அஷ்டகம் சூக்ஷ்ம ஷரீரம் ஆகுஹு. ஆகுஹுனா சொல்லப்படுகிறது, நேம்லி சொல்லுவோம் இல்லையா, என்னது புரி அஷ்டகம். அஷ்டகம்னா எட்டு, புரினா நகர், இந்திரா நகர், விஜயநகர் எல்லாம் சொல்றோம்ல, சிட்டின்னு சொல்லலாம். எட்டு சிட்டியா பிரிக்கிறன்னு வச்சுக்கோங்களேன். என்னது வாக் ஆதி பஞ்ச. வாகாதி பஞ்சம்னா எதை குறிக்கிறது? கர்மேந்திரியம். அஞ்சு பஞ்ச, அஞ்சு இந்திரியம் வந்து அஞ்சு பஞ்ச இந்திரியம்னு சொல்லக்கூடாது. ரேடியோல குவிஸ், பஞ்ச பாண்டவர்கள் எவ்வளவு பேர்? ஒரு குழு கொடுங்களே, இதுக்கு மேல குழு கொடுக்க முடியாது. கம்பராமாயணத்தை இயக்கினவர் யார்? நான் இல்ல. கம்பராமாயணத்தை யார் எழுதினா? சரி, வால்மீகி ராமாயணத்தை யார் எழுதினா? அது மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். அப்படி புரியலன்னு வச்சுக்கோங்க, பஞ்ச அஞ்சு பஞ்ச இந்திரியம்னு சொல்லிடுவோம் தப்பா. பஞ்சம்னாலே அஞ்சு தான், சரியா? அப்போ வாகாதி பஞ்ச கர்மேந்திரியம் அஞ்சு பண்ணோம் இல்லையா, அது வந்து அஞ்சு. முதல் புரி, ஃபர்ஸ்ட் சிட்டி. ஓகே, அப்புறம் ஸ்ரவணாதி பஞ்ச. இது ஸ்ரவணாதி அஞ்சு, ஞானேந்திரியம் அது. ஓகே, அது ரெண்டாவது சிட்டி. பிராணாதி பஞ்ச, பிராணாதி பஞ்சன்னா இப்பதான் பார்த்தோம், பஞ்ச பிராணன் வந்து மூணாவது புரி. ஓகே, அடுத்தது என்னது? அப்ர முகாணி பஞ்ச. இதை நம்ம இப்ப மறந்து போயிருப்போம். என்னது அப்ர அப்படின்னா? அழகான அர்த்தம் சொல்லுது அப்ர அப்படின்னா, எது எதை எது வந்து ஜலத்தை மேக ரூபமா தாங்குகிறதோ, எது ஜலத்தை மேகமா தாங்கும்? ஆகாஷா, இது அர்த்தா. ஆகாஷ ஆதி பஞ்சா அப்படிங்கிறார். எதுக்கு இதை சொல்றார்? ஆகாஷ ஆதி பஞ்சனா எது? அந்த எந்த அஞ்சு? ஆகாஷம் வாயு, ஆர்டர்ல சொல்லணும், அக்னி, ஜலம், பிருத்திவி. ஏன் இது அஞ்சு சொல்லணும்? இது பஞ்சபூதம். எதுக்கு இதை சொல்லணும்? இங்க சொன்ன இல்ல, மறந்து போயிருக்கோன்னு. பஞ்சீகிருதம் பண்ணி இந்த உடம்பு சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம் எதுலேருந்து வந்தது? சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலேருந்து வந்தது. பார்த்தோம் இல்லையா எப்படி இந்த பிரபஞ்சம்
ஸ்தூல பிரபஞ்சம் ஸ்தூல பஞ்சபூதத்திலேருந்து வந்ததோ இந்த சூக்ஷ்ம சரீரம் 19 விஷயம் சூக்ஷ்ம பஞ்சபூதத்தினால வந்தது. ரா மெட்டீரியல் எது? கல், சிமெண்ட், மண், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா பில்டிங்க்கு. இப்ப 19 விஷயத்துக்கு எது ரா மெட்டீரியல்? சூக்ஷ்ம பஞ்சபூதம். அது அப்ரமுகாணி பஞ்ச. அப்புறம் புத்தி ஆதி. எது புத்தி ஆதி? மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். அது சிட்டி நம்பர் 5. ஃபாலோ பண்ண வர முடியுது இல்லையா? 5 ஐடுத்து 6, 7, 8 பார்க்கணும். அது என்னது? அவித்யா 6வது, காம 7வது, கர்ம 8வது. இப்ப இந்த அவித்யா, காம, கர்ம, 8 புரி, இதுதான் சூக்ஷ்ம சரீரம். அப்ப இந்த அவித்யானா என்ன, காமன்னா என்ன, கர்மம்னா என்ன, இது டெக்னிக்கல் டாபிக். இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம். மீண்டும் கார்த்திகை தீபம் வாழ்த்துக்கள். நாளைக்கும் இன்னைக்கு வந்து